நடந்திருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க போகிறார். அது ஏராளமான படிநிலைகள் நமக்கு இருக்கிறது. பொதுவான திருமணி குமாரை எடுத்துக்கொண்டோம்னா சகாபாக்கள் சில சகாபாக்கள் தனியாக குறிப்பிட்டு அதாவது குறித்து பேசுறான். குறிப்பிட்ட சில சகாபாக்களை குறித்து சில சகாபாக்களை குறித்து சில குமாரிய வசனங்கள் அவருடைய சிறப்பை குறித்து. அதே மாதிரி திருமணி குமாரில் அல்லாஹ் வந்து ஒட்டுமொத்த சகாபாக்களையும் ஒருங்கிணைந்து சிலாயிட்டு சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கு. இப்ப நாம இன்றைக்கு வாங்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா ஒட்டுமொத்த சகாபாக்களையும் அழைத்து புகழ்ந்து அல்லாஹ் பேசுகிறாரே. அப்படி இறைவனால் போற்றப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் செய்த தியானத்தில் அந்த தியானத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வழிமுறை என்ன என்பதை நாம இன்னைக்கு உடனே சுத்தமாக வாழ்கிறோம். அதாவது அறிவித்து முறை வாழல அமைச்சராக 22 வருஷத்துல சொல்லும் போது ரயமாக வாழணும் வரவு வாழணும் அதுதான் அவர்களே புரிந்து கொண்டார். அவர்களும் அல்லாவையும் புரிந்து கொண்டார்கள் என்பதால் அல்லாவை சொல்றான். இந்த வார்த்தையை பார்க்கும் போது இது என்ன பெரிய சிறப்பு இருக்கு அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி நாம குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் போது தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இறைவனுடைய திருப்தி இருக்கிறேன் அல்லாஹ் நான் அவர்களை திருப்பி கொண்டேன் அந்த மக்களை நான் சொல்லிக் கொண்டேன் என்று அல்லாஹ்வே சிலாவிட்டு சொல்லுறான். இது சாதாரண வார்த்தையே கிடையாது. எந்த அளவுக்கு நான் நாம் வந்து சொல்லி தெரிந்து கொள்ளுவோம் அதனால சொல்லாயிட்டு போறோம் சமாளிப்போம் மார்க்கெட்டில் கடைசி கிடையாது.
அவங்களுக்கு
சொல்லுகிறானே, இப்படி இந்த அளவுக்கு அவங்க என்ன தியாகம் செஞ்சாங்க, நம்மளை மாதிரி மனசுதானே, நம்மளை மாதிரி வலிமை இருக்கு, அப்பாற்பட்டவர்கள் எல்லா வலிமும் அவங்களுக்கு இருக்கு, நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள், ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்தஸ்துக்கு அவர்கள் அல்லாஹ்வால் போற்றப்படுகிறார்கள் சொன்ன எப்படி சாத்தியமானது, எப்படி அவர்களை ஏற முடிஞ்சது, அல்லாஹ்வுடைய திருப்தி எதுவாக்க எல்லாரும் செஞ்சாங்க. அதான் சொல்றோம் அந்த சார்பாக மக்காவிலிருந்து மக்கள் விசேஷித்து போனாங்கல்ல, அவங்கள மீறி போனாங்களா, மக்காவில் அல்லாஹ் நல்ல சிறப்பு வாங்கிக்க மையா நல்ல சொத்து புத்தி கிடைக்கும் சொல்லிக்கிறாங்க.
அந்த நரகத்துடைய தண்டனை நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்ற விஷயத்துல உறுதியா இருந்த காரணத்தினால எனக்கு உலகத்துலதான் தண்டனை சொல்லுது மறுமையப்படி தண்டனை தான் காணமாட்டேன் உலகத்துடைய வேதனை வேதனை கிடையாது அவன் மறுமையப்படி நான் கை செய்யப்பட்டுவிடக் கூடாது என்ற விஷயத்துல நரகம் என்ற விஷயத்துல எப்படிப்பட்ட ஒரு உறுதியா நம்பிக்கை
நீ முஸ்லீமா இருக்க வேண்டிய உட்கார்ந்து குடும்பம் தெரியா இருந்தோம் எப்படியா சொல்லணும், அது சொல்றது இன்னும் நம்ம கிடைச்சிக்கணும், அதான் நோக்கம். ஆனா இதுல கனாபத்தி இருந்தாங்க சொல்லுங்க. சொல்லப்படுறதா மாட்டேன் அதனால சொல்லி சரியான மக்களாகும் இந்த சகாபாக்களை அவ்வளவு இன்னும் ஏராளமான படிப்படைகள் அவர் இப்படிப்பட்ட இந்த படிப்படைகளை உணர்ந்து நடக்கக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் சரியான முறையில் நம்பிக்கொண்ட மக்களாக அதை மறுபடியும் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய நன்மை மக்களாக அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கை அனுப்புகிறார்கள்.